என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்கின்றாய், என்ன யோசிக்கின்றாய் என்பதற்கு காரணம் நீ இல்லை குழந்தையே. உனக்குள் இருக்கும் அனைத்தையுமே நான் அறிவேன். நான் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கின்றேன் என்று உன்னையே நீ காரணகர்த்தாவாக நினைத்துக் கொள்ளாதே. நீ நினைக்கின்ற நினைப்புகளுக்கு காரணம் நானே, நீ செய்கின்ற செயல்களுக்கும் காரணம் நானே. உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கின்றதோ இவை அனைத்தும் என் அனுமதி இல்லாமல் உன்னிடம் வராது. என் குழந்தை நீ, என் உயிருக்கு உயிராக இருக்கும் அன்பான குழந்தை. உன்னை ஒவ்வொரு நிமிடமும் என் கருவில் சுமந்து என் நெஞ்சில் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். குழந்தைகள் தவறு செய்வது இயல்புத்தான் குழந்தையே. உன் தாயா தகப்பனா நான் கண்டிப்பேன். உன்னிடம் பிழை இருந்தா அதை மாற்றி அமைக்க வேண்டியது நான். அதற்காக என் குழந்தையை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும், உன்னை விட்டு எப்படி செல்வேன் என்று நினைத்தா. என்னை உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு ஒருபோதும் நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன். குழந்தையே, உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா? உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள் ஒன்றா இரண்டா அதை பட்டியலிடலாம் குழந்தையே. உன் மனதிற்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் ஒரு பக்கம், மேலும் நீயாய் நினைத்து மனதில் அதை இருத்திக் கொண்டு ஏற்படுத்திய கஷ்டங்களும் மனவலியும் ஒரு பக்கத்தில் உருவாக்கியுள்ளா. நமது கஷ்டங்களையும் துன்பத்தையும் கண்ணில் விழுந்த தூசி போல அதை நீ கசக்கினால்தான் உனக்கு கண்ணில் வலி ஏற்படும். அதை போலவேத்தான் நீ உன் துன்பத்தை மட்டுமே நினைப்பதால் தான் இன்று வரை நான் உனக்கு அளிக்கும் விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ என்னை பார்க்கும் போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகின்றது. என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா? உனக்கு நான் இருக்கின்றேன் குழந்தையே. உன் மனம் என்பது குழந்தையின் மனதைப் போல் பளிங்கு போல் பளிச்சென்று தெளிவாக உள்ளது. ஆனால் நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார். இவ்வுலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாருமே இல்லை தங்கமே. சிலர் தெரிந்தும் தெரியாததுமாய் செய்கின்றார்கள். அவர்களுக்கான சூழ்நிலை நேரம் மற்றும் அவர்களின் வினையின் பயனால் செய்த தவறுக்கு மனவலியும் வேதனையும் அடைகிறார்கள். உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் பொறுப்பு நானே. உன் தவறை நினைத்து வருந்துகின்றார், திருத்தி கொள்ளவும் நினைக்கின்றார். அது அப்படியே நடக்கும் தங்கமே. உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். உன் வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றித் தருவேன். அதனால் நீ கவலைப்படாதே. எதற்காக பயப்படுகின்றா? நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கு இந்த பயம் தங்கமே? உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன். வாழ்க்கையில் உன் துன்பம் என்பது காற்றாடி போல குழந்தையே. காற்று எந்த திசையில் இருக்கின்றதோ அந்த திசையில் தான் அது பறக்கும். அதை வேறு பக்கம் திசை திருப்ப நினைத்தால் அது பறக்காது. அதுபோல்தான் உன் வாழ்க்கையும். உன் வாழ்க்கை எனும் காற்றில் துன்பமும் சந்தோஷமும் இரண்டும் ஒரே அளவுதான். சந்தோஷத்தை ஆனந்தமாய் எடுத்து ரசிக்கின்றா, கஷ்டத்தை கண்டு ஓடுகின்றா. அதனால்தான் அது உன்னை துயரத்தில் துரத்துகின்றது. இரண்டுமே ஒரே அளவில் நீ நினைக்கவும் கடந்து போவதற்கும் பழகிவிட்டால் உன் வாழ்க்கை சோலைவனமாய் மாறும். நீ எதற்கும் பயப்படாதே. யாரும் துணையில்லை என்று நினைக்காதே. நீ நிச்சயம் வெற்றி காண்பாய், மிக விரைவில் உயர்ந்து நிற்பாய். வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். தாயாக தந்தையாக நான் உனக்கு எப்போதும் துணையிருப்பேன். உன்னில் நான் இருப்பேன், கலங்காதே. நீ எனக்கு கொடுத்ததின் பலனாக நான் உனக்கு விருப்பமானதை திரும்ப கொடுக்கப் போகின்றேன். பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு. நிச்சயமாக உன்னை காண ஏதோ ரூபத்தில் நான் நேரில் வருவேன் தங்கமே. நீ என நினைத்து நம்பிக்கையோடு தொடங்கும் எந்த வேலையும் உனக்கு வெற்றியை தரும். உன் மனவேதனையை சொல்ல யாரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே. கண்ணை மூடிக்கொண்டு என்னை நினைத்துக்கொள். நொடி பொழுது உன் வேதனையை போக்கி மனம் அமைதியடையச் செய்வேன். உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. தன் பக்தர்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் உண்மையாக நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் என்னை அழைத்தால் ஏதோ ஒரு ரூபத்தில் சென்று அவர்களுக்கு நிச்சயம் அருள் புரிவேன். நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழும்போது
உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயம் அழைத்துச் செல்வேன். மனசஞ்சலம் தீரும் என்ற நம்பிக்கையே போய்விட்டது என சொல்லாதே. நம்பிக்கை மட்டுமே உன் மனசஞ்சலத்தை தீர்க்க வல்லது. ஒரு நாள் எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்துத்தான் பாரேன். அதன் பிறகு பார் நிகழும் அதிசயங்களை. நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் குழந்தையே. பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை. இந்த மாய உலகில் ஒருவருக்கொருவர் குறை கூறிக்கொண்டே இருப்பது வழக்கம். நீயும் அந்த கூட்டத்தில் ஒருவராக இருந்துவிடக் கூடாது. நீ உன்னை உற்று பார்க்க ஆரம்பி. பிறகு உனக்கு அடுத்தவரை பார்க்க நேரம் இருக்காது குழந்தையே. உனது எண்ணம் என்றும் பிறருக்கு உதவவே இருக்க வேண்டும். பக்தியோடு என நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன் துன்பத்தை போக்க உனக்காக நான் தோன்றுவேன். நான் கொடுப்பதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள். சிலர் மற்றவர்களின் உதவியை பெற்று சில தவறான புரிதலின் காரணமாக அவர்களை குற்றம் சாட்டுகிறார்கள். மேலும் அவர்கள் தங்கள் குடும்பத்தில் சண்டையை உண்டாக்குவார்கள் என்று சந்தேகித்து அவர்களை தங்கள் வாழ்க்கையிலிருந்து என்றென்றுமே விட்டுவிடுகிறார்கள். இக்கட்டான காலங்களில் உடன் இருந்தவர்களை காயப்படுத்தி சுயநலவாதிகளாக தன் சொந்த மற்றும் குடும்ப மகிழ்ச்சிக்காக பிறர் வாழ்வில் விளையாடுபவர்களுக்கு வாழ்க்கையில் வேறு ஒருவரா கடவுள் அவர்களுக்கு ஞானம் கற்பிக்க முடியும். எனவே உங்கள் குடும்பத்திற்கு எப்போதும் நல்லதையே விரும்புபவர்களை உங்கள் கெட்ட சந்தேகங்களுடன் தேவையில்லாமல் குறை கூறுவது போல் உங்கள் கர்மாவை நினைத்து பாருங்கள். உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று யாருக்கு தெரியும்? நீங்கள் ஒருவரை காயப்படுத்தினால் உங்கள் தவறுகளை உங்களுக்கு உணர்த்த கடவுள் உங்களை காயப்படுத்த மற்றவர்களை அனுப்புவார். ஏனென்றால் அது கர்மாவின் சட்டம். எனவே உங்கள் கர்மாவில் கவனமாக இருங்கள். கர்மாவிலிருந்து யாரும் தப்ப முடியாது. நீரின் வேகத்தை ஒரே சீராகத்தான் வைத்தேன். ஆனால் ஓட்டத்தில் முந்துகின்ற நீர் சேற்றாய் கலங்குகிறது. தங்கி செல்கின்ற நீர் பாறைகளில் ஊற்றாகின்றது. உன்னையும் பொறுக்கத்தான் சொல்கின்றேன். நம்பியிரு. வற்றாத ஊற்றினைப் போல் கருணை உன் மீது பொழியத்தான் போகின்றேன். அதிர்ஷ்டம் ஒருவனை ஆயிரம் மடங்கு மேலே ஏற்றிவிடலாம். ஆனால் திறமையும் மனதிடமும் ஒருவனை இறுதியில் முன்னேற்றி கரை சேர்த்து விடும். அவர்கள் அதிர்ஷ்டத்தில் ஜெயித்தார்கள். உன்னை திறமையால் வெல்ல செய்வேன். இதற்கு போய் ஏன் இவ்வளவு கவலை குழந்தையே? வாழ்க்கையில் நீ உயர வேண்டும் எனில் அடுத்தவர் தகுதியுடன் உன் தகுதியை ஒப்பிட்டு பார்க்காதே. உனக்கென்று ஒரு தனித்திறமை உண்டு. அதனை மேம்படுத்தி முன்னேறு. உனக்கான பாதையை வகுத்தவன் நான். உன் பாதி பிரச்சனைகளுக்கு காரணமே உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான். எதற்கு இன்னும் இந்த வெகுளித்தனம்? இதுதான் உனக்கு தடையாகின்றது. சிறிய காரியமாக இருந்தால் சிதறாமல் செய். அதுவே பெரிய காரியமாக இருந்தால் யாரிடமும் சொல்லாமல் செய். எல்லாம் நல்லபடியாகத்தான் முடித்து தருகின்றேன். உன் வீட்டில் உள்ள கஷ்டங்களை துரத்தி அடிக்க நான் வருவேன் தங்கமே. கலங்காதே. உன் சாயப்பா நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நம்பிக்கை இருந்தால் சிற்பத்திலும் நான் உயிரோடு இருப்பேன். அன்பு குழந்தையே, நீ கேட்டது அனைத்து முன்னை வந்து சேரும் பொன்னான நேரம் இதுதான் கண்ணே. நான் வருவேன் உனக்காக. கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டும் கண்டனி, இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பார். உனக்கு நல்ல வழிகளை நான் உருவாக்குவேன். இன்றைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை தீபங்கள் போல் ஒளிமயமாகும். வீணாக குழம்பி தவிக்காதே. நான் இருக்கின்றேன். நீ முன்னேறும் பாதை உனக்குள் புதைந்திருக்கின்றது. என் கையை பிடித்துக்கொள். உனக்கான பாதையை நான் காட்டுகின்றேன். இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசப்போகின்றது. உனக்கான நேரம் வந்துவிட்டது. கலங்காதே. அப்பா நான் இருக்கின்றேன் குழந்தையே. இன்று இல்லையெனில் நாளை, நாளை இல்லையெனில் இன்னொரு நாள். இதற்கெல்லாம் கலங்கக்கூடாது. தள்ளி தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது. வாழ்வில் அன்பும் சரி பொருளும் சரி சாகியை சுமக்கும் உன் மனம் சங்கடங்களை விளக்கும். உன்னை வீழ்த்த நினைப்பவன் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது. நீ உன் மனதால் தெளிவாக இரு. உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது குழந்தை. மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுவதே தன்னம்பிக்கை. யாரேனும் உங்களை காயப்படுத்தினார் அதற்காக வருந்தாதீர்கள். ஏனெனில் சுவையுள்ள கனிகளை தரும் மரம்தான் அதிக கல்லடிகளை பெறும். நீண்ட நாட்களாக உறக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாயே, ஏன் குழந்தாய்?
நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பதை உணரவில்லையா? நீ தோற்றாலும் உனது துணிவை இழக்காதே. உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். நம்பிக்கையுடன் எழுந்து போராடு. எண்ணம் ஆராய்ந்து, ஆசை சீரமைத்து, சினம் தவிர்த்து, கவலையை ஒழித்து, நான் யார் என்றும் குரு காட்டிய வழியில் ஆராய்ந்தார் இறையையும் வந்த நோக்கத்தையும் அறியலாம். யாரேனும் உங்களை காயப்படுத்தும் பொழுது நீங்கள் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களின் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயற்சிப்பதே உங்களின் சிறந்த மனப்பக்குவத்தின் அடையாளமாகும். எதை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றது. நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்தடையும். உன் வாழ்க்கை இது, உன் பாதை, உனக்கான பாதை மட்டுமே. உன்னுடன் பலர் நடக்கலாம், ஆனால் உனக்காக யாரும் நடக்க முடியாது குழந்தையே. யாரோ ஒருவரின் சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுழிக்கும் எந்த ஒரு உறவும் நிச்சயம் நமக்கானவராய் இருக்க முடியாது. தேடி தேடி சென்று அன்பை திணிக்காதே, அது அவர்களுக்கு திகட்டிவிடும். அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு. அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம், வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள். ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள். உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு தங்கமே. கல்லறைக்குள் இருந்தாலும் நான் உயிரோடும் சக்தியோடும் இருப்பேன். நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்தால் நான் உன்னுடன் இருப்பேன். மனிதர் எவ்விதம் என்னை நம்புகின்றார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றேன். எவன் என்னை மிகவும் விரும்புகின்றானோ அவன் என்னை எப்போதும் காண்கின்றான். என்னிடம் வருபவன் கடலுடன் ஆறு கலப்பது போல் என்னுடன் சேர்கின்றான். துரோகமும் அவமானமும் உன்னை நோகடித்த பிறகும் நீ வாழ்ந்து காட்டுவதே ஆகச் சிறந்த பழிவாங்குதல். உனது குறையை எண்ணி வருத்தம் கொள்ளாதே. உனக்கும் கீழிருந்து வாழ்வில் உயர்ந்தவர்கள் உண்டு. நம்பிக்கையுடன் இரு. உலகில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாராலும் புரிந்து கொள்ளப்படாத அன்பு மட்டுமே. நீ மெதுவாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றா. விரைவில் நீ உன் முயற்சி அத்தனையும் வீண் போகவில்லை என்பதை கண்டு மகிழ்வா. நீ யார் மீதும் எவ்வளவு வேண்டுமானாலும் அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள். ஆனால் அவர்களும் நீ காட்டும் அதே அன்பை உன்மேல் பொழிய வேண்டும் என எதிர்பார்த்தார். இறுதியில் ஏமாற்றமே மிஞ்சும் குழந்தையே. எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் திறமையும் எல்லாம் உள்ள போதும் நீ நடந்து கொள்ளும் முறையில் உன் வாழ்வின் சிறப்பினை தீர்மானிக்கின்றது. குழந்தையே, இன்றைய நாள் இனிய நாளாக இறை எதிர்வை பெறும் நன்னாளாக அமைய நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன். எனது ஆசியா உன் வாழ்வில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பேரானந்தமும் பெருகட்டும். உன் வாழ்வில் உள்ள அனைத்து துன்பத் துயரங்கள் மற்றும் கர்ம வினைகள் நீங்க பெற்று பேர் மகிழ்வுடன் வாழ நான் ஆசி வழங்குகின்றேன். கல்வியில் சிறப்புடன் விளங்கவும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கின்ற தடைகள் நீங்கி மேன்மை பெறவும் திருமண தடைகள் நீங்கவும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரவும் நுண்ணுயிரி தாக்குதலில் இருந்து விடுபட்டு அனைத்து சகல சௌபாகியங்கள் கிடைக்க பெற்று மகிழ்வுடன் வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன். நீர் வேண்டி விரும்பியது கனப்பொழுதில் உமது கரங்களில் தவழட்டும். உனது வாழ்வில் இன்ப அதிர்வு பரவட்டும். நீர் பார்ப்போற்றி பிறர் வியக்கும் அளவிற்கு வாழ்வாய் வளர்வாய். வாழ்க வளமுடன் குழந்தையே. மங்களம் உண்டாகட்டும். யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே. உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். தேடி தேடி சென்று அன்பை திணிக்காதே, அது அவர்களுக்கு திகட்டிவிடும். அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு. என்மேல் வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பல லீலைகளை புரிந்து பொறுமையை கற்பித்து உன்னை வளர்ச்சியடைய செய்வேன். உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய் தங்கமே. நீ நிச்சயம் உயர்நிலையை அடைவாய். உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உனக்கு நீ ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்து முடிந்து விட்டது. என் குழந்தை கோழையல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது. யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா நான் துணை இருப்பேன். நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினால் நிச்சயம் அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும். தைரியமாக இரு. இனி உன் வாழ்வில்
பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.